പിതാകുമാരൻ പരസുത്താവിയൻ അവരുടെ നാമത്തിലെ കടന്നു വന്നിരിക്കുന്നവങ്ങൾ അനവർക്കും നാൻ വാഴ്ത്തുതലേ കൂറി കൊള്ളുകേൺ മറ്റേ മലയാള കോൺഗ്രേഷനിൽ നിന്ന് കടന്നു വന്ന എല്ലാവർക്കും എൻ്റെ പുതിയ വർഷ ആശംസകൾ ഞാൻ പറയുന്നു പരസുത്താൻമാവ് നിങ്ങൾക്ക് എൻ്റെ തമിഴ് ഭാഷയെ പരിഭാഷ ചെയ്ത് സഹായിക്കുമെന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു രണ്ട് ഭാഷയും ഒരുമിച്ച് സംസാരിക്കാൻ കുറച്ച് പ്രയാസമുണ്ട് എന്നാലും ഞാൻ ശ്രമിക്കും ദൈവം അതിനെ സഹായിക്കും എന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു മലയാള ഭാഷയിലേ വന്നിരിക്കുന്നവർക്ക് നടു നടുവിൽ എന്താ മലയാള ഭാഷയിൽ ചൊല്ല മുയർച്ച പണേ പരസു താവിയവർ എല്ലാ ഭാഷയും തെരിഞ്ഞവർ അവർ നിശ്ചയ അവർ തവറാണ് എനുടിയ മലയാളത്തെ കൂടെ നല്ല മലയാളമാക്കി മൊഴി പെര്ട് തരുവർ എന്ന് നശ്വാസിക്കേൻ கர்த்தருடைய நாமத்துக்கு மய்மை உண்டாதாக தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார் ஒரு சின்ன கோரஸு நான் பாடுறேன் நாளைக்கு அதை தொடர்ந்து பாடலாம் தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார் தேவன் வந்து அசைவாடுவார் அல்லலுயார் நான் பாடுவே அல்லுயா நாங்கள் பாடுவோம் அல்லலுயா நான் பாடுவேன் அல்லலுயா நாங்கள் பாடுவோம் காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார் காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் கர்த்தர்சு தங்கிடுவார் கவலை கஷ்டங்கள் நீக்குவார் கர்த்தர் அன்பு மாறிடாதே தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார் தேவன் வந்து அசை வாடுவார் நான் பாடுவேன் அல்லலுயா நாங்கள் பாடுவோம் நான் பாடுவேன் அல்லலுயா நாங்கள் பாடுவோ கண்களை முடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற கத்தாவே எங்களை அழித்து கொண்டு வந்த தெய்வமே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கடல் கடந்து வந்திருக்கிற எங்களுக்கும் கூட எங்களுடைய சொந்த பாஷையிலேயே உண்மை துதித்து ஆராதிக்க இப்படி ஒரு நல்ல ஏற்பாடுகளை செய்திருக்கிறீரே அதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் வந்தவர்கள் யாரையும் வெறுங்கையாக அனுப்பாதபடி ஆசீர்வாதத்தோடு அனுப்பித்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலேயே வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே கருத்துடைய நாமத்துக்கு மயமே உண்டாதாக இந்த நாட்களிலே தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை இந்த இடத்துல சொல்ல கர்த்தர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் அடையனுக்கும் ஆயுச நீட்டி தந்து இது நான்காவது முறையாக இங்கு வந்திருக்கிறேன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் யாருக்காவது என்னுடைய பத்திரிகை தேவையானால் அல்லது ஜெபக்குறிப்புகள் எனக்கு ஏதாவது எழுதி அனுப்ப வேண்டுமானால் என்னுடைய விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் ஃபைவ் இந்தியா டாக்டர் புஷ்பராஜ் சேலம் ஃபைவ் இந்தியா இந்த விலாசத்துக்கு நீங்கள் எழுதினால் பத்திரிகையும் இலவசமாக அனுப்பி வைக்கப்படும் உங்களுக்கு ஏதாவது ஆவிக்குரிய சந்தேகங்கள் இருக்குமானால் அதை நீங்கள் எழுதி கேட்டும் தெரிந்து கொள்ளலாம் கடிதத்துக்கு பதில் இமெயிலுக்கு பதில் தாமதமாக தான் வரும் தாமதமாக பதில் எழுதும் ஆனால் பதில் கடிதம் வந்த உடனேயே ஜபிக்க ஆரம்பித்து விடுவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வேதத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தினசரி வாசித்து தியானிப்பது மிக மிக முக்கியம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஜபிக்காமல் காலையில் நான் வேலைக்கு போகிறதே கிடையாது எல்லாருமே அந்த ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் கடல் கடந்து வந்து இங்கே இருக்கிறவங்களுக்குடைய ஜபம் மற்ற நாடுகளை காட்டிலும் ரொம்ப அதிகம் அதுக்கு ஒரு காரணம் விசா தொடர்ந்து கிடைக்கணுன்றதுக்காக வேலையும் தொடர்ந்து கிடைக்கணும் அதுக்காக ரொம்ப பாரத்தோடு மற்ற கண்ட்ரியில் இருக்கிறத விட இங்கே ஜபம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆனால் பைபிள் வாசிச்சிங்களான்னா தான் அதுக்கு தான் நேரம் இல்லை காலையில் அசோசமாக எழுந்து போகிறதுக்கும் ஒரு குட்டி ஜபம் பண்ணிவிட்டு ஓடுறதுக்கும் டைம் இருக்குதே தவிர பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை அதனால்தான் நிறைய பேர் ஜபத்தில் பதில் பெற்றுக்கொள்ள முடிகிறது பைபிள் சொல்லுகிற விஷயம் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அதில் சொல்லியிருக்குது வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் அறுவருப்பாய் இருக்கிறது சதுரசவாக்கியம் இருபத்தெட்டாம் அத்தியாயம் வசனம் வேதத்தை கேளாதனுடைய பிரமாணம் கேட்காதவனுடைய பிரார்த்தனை நான் வெறுக்கணும் வேதத்தை வாசிக்காதவனுடைய ஜபத்தை நான் அருவருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நினைதான் மணிக்கணக்காக ஜபிச்சாலும் நான் அதை வெறுக்கிறேன் உபவாசம் பண்ணி ஜபிச்சா கூட அந்த ஜபத்தை நான் கேட்கல ஏன் நீ பைபிள் வாசிக்க மாட்டேன்ற ஜபன்றது நாம கர்த்தரோட பேசுறது பைபிள் வாசிப்புன்றது கர்த்தர் நம்மோடு கூட பேசுறது அவர் நம்மோடு கூட பேசுனதுக்கப்புறம் எதெல்லாம் விட சொல்கிறாரோ அதெல்லாம் விட்டதுக்கப்புறம் நாம் ஜபிக்கும்போது அந்த ஜபத்துக்கு பதில் தானாக கிடைக்கும் ஆகவே வேதத்தினுடைய ஒழுங்கு முதலாவது நீ வேதத்தை வாசிக்கணும் அதற்கு பிறகு ஜபம் ஓசியா தீர்க்கதர்சின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பெற்றவர்கள் என் வேதத்தை மறந்தார்கள் நான் அவருடைய பிள்ளைகளை மறப்பேன் அப்பா அம்மா பைபிள் வாசிக்கிறது இல்லை அதனால் நான் பிள்ளைகளையும் நான் மறந்துடுவேன் எவ்வளோ பயங்கரமான வசனம் இல்லையா மாதா மாதாபிதாக்கள் வேத புஸ்தகம் வாயிக்கிறது வளர ஆசியமான ஓசியா பிரவாச்சகின்ற புஸ்தகம் நாலாம் அத்தியாயம் ஆறாம்த வாக்கியம் இங்கே பறையணும் இந்த பிரமாணம் மாதா பிதாக்கள் என்ற பை பிரமாணத்தை அது அதுகொண்டு நான் அவருடைய மக்களை மறக்கும் அம்மா பைபிள் வாசிக்கலனா பிள்ளைகள் தேவனால் மறக்கப்படுவார்கள் ஆக எப்படியாவது டைமை ஒதுக்கி காலையில் உங்களுக்கு டைம் கிடைக்கலன்னா சாயந்தரமாவது டைமை ஒதுக்கி கொஞ்சம் பைபிளை வாசிங்க பைபிள் வாசிக்கிறதுனால ஆசீர்வாதம் வராது பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் பேச மாட்டார் பைபிளை வாசித்து தியானிக்கும் போது தான் பேசுவார் வேத புஸ்தகம் எழுதப்படாத காலத்துக்கு முன்னாடி சொப்பனத்தின் மூலியமாய் கர்த்தர் பேசினார் தீர்க்கதரிசிகள் மூலியமாய் பேசினார் வெளிப்பாடு மூலியமாய் பேசினார் இது பைபிள் எழுதப்படாத காலத்துக்கு முன்னாடி அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தேடினார்கள் அப்படின்னு வசனத்துல பார்க்கறோம் தீர்க்கதரிசனா கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கின்றவன் தீர்க்க தரிசனம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை பிரவாஜகன் என்று பரஞ்சால் தெய்வத்த வாக்கை பறையின்வன் பிரவசனம் என்று பரஞ்சால் தெய்வத்த வாக்கு அப்போ ஏன் ஊழியக்கார தேடி போனாங்க அன்னைக்கு பைபிள் இல்லை அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு இதை பத்தி என்ன அப்படின்றத கேட்குறதுக்கு ஊழியக்காரர் மூலியமாக தான் கர்த்தர் எல்லாம் பேசுறது சில சமயத்துல சொப்பனத்தின் மூலியமாக பேசுவார் வெளிப்பாடு மூலியமாக பேசுவார் அது எல்லாமே கர்த்தர் இப்போ நிறுத்திட்டார் எப்போ வேத புஸ்தகம் மொழிபெயர்த்த நம்முடைய கைகளிலே கொழுக்கப்பட்டதோ அப்பவே வெளிப்பாடு தீர்க்க தரிசனம் சொப்பனம் இது வழியா பேசுறது எல்லாத்தையும் நிறுத்திட்டார் ஆரம்ப காலத்துல ஜனங்க ஏதாவது பிரச்சனைனா கிட்ட ஓடி போவாங்க உடனே மோசையை நான் போய் கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு வரேன்னு போய் மலையில போய் உக்காந்து ஜபம் பண்ணிட்டு திருப்பியும் வந்து ஜனங்கிட்ட கர்த்தர் இப்படி சொன்னாருன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஜனங்க வந்து கேட்கும் போதெல்லாம் போய் போய் மலையில் போய் கருத்துக்கிட்ட போய் பேசி கேட்டுட்டு வந்து ஜனங்கிட்ட சொல்லுவான் ஆனால் எப்போ நியாயப்பிரமாணம் பத்து கற்பனைகள் எழுதி கொடுக்கப்பட்டதோ அதுக்கு பிறகு ஜனங்கள் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மோஸ்ட் என்ன சொல்கிறான் எழுதி இருக்கிறதின் செய்யுங்கள் எப்படி வித்தியாசம் வருது பார்த்தீங்களா எல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு இதன்படி நீங்கள் செஞ்சாலே போதும் உங்கள் பிரச்சனை எல்லாம் செறிவாயிடும் ராஜாக்களுடைய காலத்தில் எந்த ராஜா ஆட்சிக்கு வந்தாலும் முதல்ல அந்த புஸ்தகத்தை தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லுவான் கண்டுபிடிச்ச உடனே ஆசாரியர்களை கூப்பிட்டு அவன் கையில் அந்த புத்தகத்தை கொடுத்து இதன்படி ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணு இதுதான் ஆண்டவருடைய ஒழுங்கு அப்போ பைபிள் நம்ம கையில் எழுதி கொடுத்ததுக்கு பிறகும் கூட தீர்க்கதரிசிக்கிட்ட வெளிப்பாடு எங்கள் பிள்ள கல்யாணம் நடக்குமா நடக்காதா இதுக்கு ஊழியக்காரங்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீ மனசு வச்சா அவன் பிள்ள கல்யாணம் நடக்கும் நீ காலாகாலத்தில் பிள்ளைங்களுக்கு அந்த ஏற்பாடுகள் எல்லாம் நீயே செஞ்சுட்டா நிச்சயமாக அந்த கல்யாணத்தை நடக்கும் ஏன்னா மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொன்னவர் உன் மக கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவாரா மகன் கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவாரா அப்போ எல்லா காரியத்துக்கும் வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில் இந்த கடைசி காலத்தில் பிசாசானவன் தீர்க்க தரிசனத்தையும் வெளிப்பாடையும் அற்புதங்களையும் வச்சு தான் ஜனங்களை நிறைய பேரை வஞ்சிக்கிறத நம்ம பார்க்குறோம் அதில் தான் நம்ம ஏமாந்துடக்கூடாது ஒன்று தேக்கிய ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனம் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சகல அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் விளங்கும் அற்புதம் அல்ல பொய்யான அற்புதம் ஃபால்ஸ் மெராக்கள் அப்போ இந்த கடைசி காலத்தில் அதான் ஆயுதமாக வச்சிட்டு ஜனங்களுக்கு இதுதான் இஷ்டம் ஆறுதல் வார்த்தை தேவை வியாதி சுகமாகணும் இதுதான் ஜனங்களுக்கு ரொம்ப இஷ்டம் இப்படி சொல்றவங்க கிட்ட ஜனங்கள் நிறைய பேர் விரும்பி போவாங்க விரும்பி போய் கேட்பாங்க இவங்களும் கர்த்தர் சொன்னாருன்னு வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க அந்த காலத்திலேயே கர்த்தர் அதை அறிவிச்சார் எரேமியா பதினாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் மனதில் தோன்றுகிறதை சொல்லுகின்ற தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் நான் சொல்லாததை நான் சொன்னேன் என்று சொல்லுகிறான் கர்த்தர் சொன்னாருன்னு தான் எல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் நான் சொல்லவே இல்லை நான் அவனை அனுப்பவே இல்லை ஆனால் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வர்றான் கர்த்தர் தாங்க இதை சொல்ல சொன்னாரு அப்படின்னு ஆனால் நாம் என்ன செய்கிறோம் சொன்னதை அப்படியே நம்பிடுறோம் பைபிளை வச்சு கம்பேர் பண்ணுறதே கிடையாது பைபிளை ஒழுங்காக வாசிச்சாக்கா நிச்சயமா நமக்கு எல்லாம் விளங்கிடும் ஊழியக்காரன் கூட நம்ம எடை போடலாம் எப்படிப்பட்டவன் அவன் எந்த ஆவியில் இருக்கிறான் உண்மையான பரிசுத்த ஆவிதானா அப்படின்றத இந்த டிசர்னிங் ஸ்பிரிட்டுன்னு சொல்லியிருக்கு இல்லையா ஆவியை பகுத்தறிகிற காரியம் இது கர்த்தர் நமக்கு கொடுப்பார் அப்போ அதன் மூலியமாக எது சரியான உபதேசம் எது சரியான வழி அப்படின்றத கண்டுபிடிக்க நமக்கு கிருபியாக தருகிறார் அப்போ அப்படிப்பட்ட சமயத்துல இந்த கடைசி காலத்துல என்ன ஆகுது உனக்கு ஆறுதல் ரொம்ப தேவைன்றது பிசாசுக்கு நல்ல தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவன் என்ன பண்றான் உங்களுக்கு ஆறுதல் தீர்க்க தரிசனத்தை சொல்றான் பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நீங்க பாருங்க தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருத்தையும் சொல்லும்போது அவனுடைய குறைகளை சுட்டி காமிக்கிறதா நீங்கள் பார்க்கலாம் அவனுடைய குற்றத்தை சுட்டி காமிக்கிறான் இதை நீ சரி பண்ணு உன் பிரச்சனை சால்வ் ஆயிடும் இதுக்கு தான் தீர்க்க தரிசனம் உன் ஆறுதல் படுத்துறதுக்கு தீர்க்க தரிசனம் அல்ல உன்னை ஆறுதல் படுத்துறது வேத புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாவது வசனம் உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலே செத்து போயிருப்பேன் நூற்றி ஏழாவது சங்கீதம் இருபதாவது வசனம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் கர்த்தருடைய வசனமே நம்மளை சுகமாக்கும் வசனத்துக்கு கீழ் சுகம் தானாகவே கிடைச்சிடும் அப்போ வசனத்தை சரியானபடி நம்ம தியானிக்காமல் போகிறதுனால தான் ஆண்டோர் பேசுகிறத நம்மளால விளங்கி கொள்ள முடியல மற்ற ஊழியக்காரங்களை நம்பிடுறோம் அவங்க நம்மளை திசை மாற்றி விடுறாங்க எதுனாலும் நீ எனக்கு எழுது எதுனாலும் நீ ஏங்கிட்டவா அப்போது ஜனங்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட தேடி போகிறாங்க அவங்களும் எந்த எவ்வளோ தொகை கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேட்டியும் கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி நிலைமையில இன்னைக்கு நிறைய கமர்ஷியலாக அந்த மாதிரி ஆகிப்போச்சு அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம ஊக்கப்படுத்தாதபடி வசனத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த வசனத்தை வாசிக்கும் போதே இதில் உள்ள வசனத்தின்படி நம்ம செய்ய ஆரம்பிச்சாலே பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிடும் இதுதான் ஆண்டவர் நமக்கு வகுத்து தந்த வழி தீர்க்க தரிசனம் எல்லாம் ஒழிந்து போகும் ஆனால் அன்பு நிலைத்திருக்கும் அன்புனால கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனம் ஒரு நாளும் ஒழிந்து போகாது வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வசனம் ஒரு நாள் ஒழிந்து போகாது அப்போ கர்த்தருடைய வசனம் தான் கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கும் அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஜீவியத்தை நம்ம நல்ல விதத்தில் நடத்தணும்னாக்கா மரணம் வரைக்கும் நம்மளை அந்த வசனம் நம்மளை நிச்சயமாக அது கொண்டு போகும் அதனால தான் நான் சொன்ன முதல்லையே வசனத்தை தியானிக்க ஆரம்பிங்க கர்த்தர் பேசுறதை கேட்கலாம் வாசிக்கிறது வேற தியானிக்கிறது நூத்தி இருபது தடவை புத்தகத்தை நான் வாசிச்சேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க நான் இது வந்து ஐம்பதாவது தடவை வாசிக்கிறேங்கன்னு எத்தனை தடவை இரநூறு முந்நூறு தடவை நீ வாசித்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை தியானிக்கும் போது தான் அது பிரயோஜனப்படும் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் முதல் சங்கீதத்தில் என்ன சொல்லுது வேதத்தை வாசித்து தியானிக்கிறவனே பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் வேத வசனத்தின்படி அதை தியானிக்கும் போது கர்த்தர் பேசுறதை கேட்க முடியும் அப்படிப்பட்டவன் பாக்கியவான் அவன் என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறானோ அதெல்லாம் வாய்க்கும் வேதத்தை வாய்ச்சு தியானிக்கிறவன் பாக்கியவான் அவன் இச்சிக்கினதை தெய்வம் அவனுக்கு அருளும் அவன் எந்தெல்லாம் இச்சிக்கணும் அதற்கு தெய்வம் அவனுக்கு இருக்கும் ஆருக்கானு பைபிள் வாய்ச்சவனுக்கல்ல அல்ல வாய்ச்சி தியானிக்கிறவனுக்கான் ஸோ பைபிள் ரீடிங் இஸ் டிஃப்ரெண்ட் பைபிள் மெடிடேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் வாசிக்கும் போது அல்ல ஆனால் பைபிள் தியானிக்கும் போது கர்த்தர் பேசுறத நீங்கள் கேட்கலாம் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ தினசரி பைபிளை வாசிக்கிறோம் ஏதாவது ஒரு பக்கத்தை வாசிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்டர் அந்த சரித்திர பின்னணி ஒன்றுமே தெரியாது அதனால் பைபிள் வாசிக்கணும்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு அத்தியாயம் புதிய ஏற்பாட்டில் ஒரு அத்தியாயம் இப்படி அடையாளம் வச்சு வாசிக்கிட்டே போகணும் டைம் இருந்தால் சங்கீதம் வாசி நீதிமொழிகள் வாசி எதை வேணாலும் வாசிச்சுப்போம் நான் சொல்கிறது குறைந்த பட்சம் பழைய ஏற்பாட்டில் ஒரு அத்தியாயம் புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு அத்தியாயம் இதை வாசித்த உடனே மூடி வச்சிடக்கூடாது வாசித்த பாகத்தை அப்படியே திறந்து வச்சு கண்ணை மூடி ரீகலெக்ட் பண்ணணும் இப்போ இந்த வாசிச்ச பகுதியிலேருந்து நான் படிக்க வேண்டிய பாடம் என்ன கர்த்தர் என்னை விட சொல்றாரு இதுலேருந்து நான் என்ன கொள்றேன் என்னுடைய குறைகள் இதுலேருந்து என்ன தெரியுது இப்படி நம்ம யோசிக்கும் அந்த சம்பவத்திலிருந்து கர்த்தர் சில படிப்பனைகளை சில பாடங்களை நமக்கு சொல்லி தருவார் அது தியானிக்கும் போது தான் அது உனக்கு கிடைக்கும் இப்போ கர்த்தர் இந்த மற்ற வழிகளில் பேசுறது எல்லாமே நிறுத்திட்டு பைபிள் எழுதப்பட்டு நம்ம கையில கொடுத்த உடனே இந்த வசனத்தின் மூலயமா அவர் பேசுறத நீங்க நல்லா கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத அந்த வருஷம் அறுபத்தி இருந்து ஊழியத்தை தொடங்கி நடத்திட்டு வர்றேன் ஐம்பத்தோராவது வருஷம் முடிய போது ஊழியத்தை தொடங்கி அறுபத்தி நாலாவது வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்போ பத்திரிக்கை தொடங்க ஆரம்பித்த உடனே பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பித்தது இது கொஞ்சம் வித்தியாசமான பத்திரிக்கை என்னுடைய வாசகர்களுக்காக மாத்திரமே இதை நடத்துகிறேன் இது பப்ளிக் மேகசின் அல்ல அதனால் வாசகர்களுடைய என்னென்ன கேள்வி இருக்குதோ அதில் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதுக்காக தான் பத்திரிக்கை அப்போ அது ஊழியக்கார பற்றி கேட்பாங்க சில உபதேசங்களை பற்றி கேட்பாங்க பிஷப்மாரை பற்றி கேட்பாங்க சில அற்புதங்களை செய்கிற பெரிய பெரிய ஸ்டார் ஊழியக்காரங்களை பற்றிலாம் கேட்பாங்க அப்போது இப்படி சொல்கிறாங்களே இதெல்லாம் நாம் நம்பலாமா உதாரணத்துக்கு பரலோகம் நிறைய பேர் போயிட்டு வராங்க சும்மா இங்கேருந்து பஹ்ரீன் போயிட்டு வர மாதிரியும் அடிக்கடி பக்கத்தில் இருக்கிற சிட்டிக்கு போயிட்டு வர மாதிரி நிறைய பேர் இப்ப பரலோகம் போயிட்டு வர்றதை இது முடியுமா ஒரு கேள்வி கேட்டு பாருங்க எந்த கேள்விக்கும் வசனத்திலேயே பதில் இருக்கும் நீங்க ஊழியக்காரர்கிட்ட கேட்கவே வேண்டாம் பைபிளில் இருக்கிற சந்தேகத்தை நீங்க அறிஞ்சு கொள்ளணும்னா பைபிளே தேடுன்றான் ஒரு ஒரு பைபி ஒரு புத்தகத்தை எழுதின ஒரு தேவதாசன் பைபிளில் எந்த சந்தேகத்தையும் பைபிள் தான் நமக்கு விலைக்கு கொடுக்கணும் பைபிளை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரில் வச்சு அப்ப எழுதினவருக்கு தான் இதனுடைய உண்மையான அர்த்தம் எல்லாமே தெரியும் அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியானவர்கிட்ட ஜபம் பண்ணி வசனத்தின் வழியா எதை சொல்றீர் வழியா கர்த்தர் பேசுறத கேட்கலாம் அப்ப நான் இப்படி எல்லாம் எழுதும் போது நிறைய பேருடைய வெறுப்பு இருக்கிறேன் நிறைய பேர் என்ன பிடிக்கிறதும் கிடையாது நிறைய ஊழியக்காருக்கு என்ன பிடிக்காது இப்படி நிறைய பேரால் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் என்ன புரிஞ்சிக்கிட்ட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்க வசனத்தின்படி ஜீவிக்க ஆசை உள்ளவங்க அவங்க அனலைஸ் பண்ணும்போது நான் எழுதுகிறதுல நான் சொல்றதுல பொய்யானது ஒன்றும் இல்லைன்றத நல்லா தெரிய ஆரம்பிச்சிடறாங்க பைபிளில் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்தில் ஃபெரோயா பட்டினத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க பெரோயா பட்டினம் அவங்க ஒவ்வொரு சபையை பற்றி கம்பேர் பண்ணி அதில் எழுதுறாரு ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதம் உண்டு மாதிரி உண்டு பின்பற்றக்கூடிய மாதிரி மக்கதொன்யா சபையினர் எடுத்துக்கிட்டிங்கன்னா காணிக்க கொடுக்குறதுல நல்ல முன்மாதிரி யார் பிரசங்கம் பண்ணாலும் காணிக்கை பற்றி பேசணுன்னா மக்கதொன்யா சபையை பற்றி பேசுவாங்க வறுமையில் இருந்தபோது கூட கத்திர்குன்னு எப்படி கொடுத்தாங்க முதல்ல அவங்க தங்களை கொடுத்தாங்க தான் காணிக்க கொடுத்தாங்க ஸோ ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் அப்போது ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு தெசுலோனி சபை எதில் சிறப்பு பெற்றது ஆண்டருடைய ரெண்டாவது வருகையை அந்த காலத்திலேயே எதிர்பார்த்தாங்க சீஷர்கள் உயிரோடு இருந்த காலத்தையே எதிர்பார்த்தாங்க அதுல ரொம்ப முன்னணியில் நிற்பாங்க இந்த பெரோயோ பட்டணத்தினர் எதிலே சிறந்தவர்கள் அனுதினமும் வேதத்தை வாசித்து வசனம் இப்படி சொல்லுகிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததில் தெசுலோனி சபையை காட்டிலும் நற்குணசாலிகளாய் மாறினார்கள் தமிழ் வேத புசத்துல அது மொழிபெயர்ப்பு தவறு ஆனால் ஆங்கிலத்திலையும் மூல பாஷையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பவுல் சொன்னதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறதுல தெசுலோனி சபையை காட்டிலும் இவங்க நற்குணசாலிகளாக வந்தாங்க அதில் இவங்க நல்ல முன்மாதிரி இந்த பைபிளை ஒப்பிட்டு பார்க்கணுன்றது யார் சொல்லிக் கொடுத்தது பவுல் தான் சொல்லி கொடுக்குறார் இந்த பைபிளில் இல்லாத ஒரு விஷயத்தை தேவ தூதனே வந்து சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றார் ஆனா அது பைபிள் இருக்கணும் யாரு என்ன மாதிரி உபதேசம் நம்மளை சுத்திடும் இப்போ பரலோகத்துக்கு போறேன்னு சொல்றாங்க இல்லையா இப்போ அது பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும் யோவன் மூணாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் மனுஷ குமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவனும் இல்லை இறங்கினவனும் இல்லை அப்போ இவங்களாம் எங்க போயிருப்பாங்க இதை நம்ம நம்பலாமா அப்படின்னா நம்ப கூடாது ஏன்னா அதுக்கு வழி கிடையாது பைபிளில் எங்கேயுமே கிடையாது ஒரே ஒருத்தர் பவுல் ஒருத்தர் தான் அவரு கூட அதை சொல்லும்போது என்ன சொல்றாரு தாம் பேரையே சொல்லாம எவ்வளவு அழகா அதை சொல்றாரு பாருங்க ஒருத்தன் இருந்தான் மூணாவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படி ஒருத்தன் ஒருத்தன் தான் பேரை சொல்லாம சொல்றாரு பத்தி தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு சொல்லிட்டு அந்த மூணாவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் கொள்ளப்பட்டான் சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு அவன் ஆவியில் இருந்தானா சொந்த மாம்சத்தில் இருந்தானா சொந்த சரீரத்தில் இருந்தானா எனக்கு அது தெரியலன்றாரு எவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாரு பார்த்தீங்களா இதே நம்ம ஊழ்காரங்களாக இருந்தால் வால் போஸ்ட்டாக அடிச்சு விட்ருவாங்க இத்தனை தடவை போயிட்டு வந்தேன் இத்தனை தடவை நரகத்துக்கு போயிட்டு வந்தேன் இத்தனை தடவை பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவர் அதில் தன்னு தன்னை ஜனங்க மேன்மைப்படுத்திடுவாங்களோன்ற பயத்தில் தன்னுடைய அட்ரஸே சொல்ல பிரியும் இல்லையே ஒருத்தன் ஒருத்தன் தான் சொல்லிட்டு வர்றார் ஆகவே பரலோகத்துக்கு அப்படி போக முடியாது அதுவும் பரதேசிக்கு இவன் போறான் பரலோகத்துக்கு போகிற வழ முடியாது நியாயத்தீர்ப்புக்கு பிறகு அதெல்லாம் பின்னாடி தான் ஆகவே இப்போ போகிற இடங்கள் இப்போ பார்க்குற இடத்துல இவங்க போகிற இடம் யாருமே பரலோகத்துக்கு கண்டிப்பாக போகவே முடியாது அப்போ நூற்றுக்கு நூறு பொய்ன்றது பைபிள் வசனத்தின்படி ஒப்பிட்டு பார்க்கலாம் அதுக்கு பைபிள் ஆதாரமே கிடையாது இப்படி வசனத்தின் வழியா தான் கர்த்தர் பேசுறதையும் கர்த்தருடைய நடத்தப்பையும் நம்ம பார்க்க முடியும் அந்த எழுபத்தெட்டாவது வருஷத்தில் ஒரு நாள் நான் பத்திரிக்கையில் எழுதின விஷயத்தில் சிலர் ரொம்ப ரொம்ப நான் நேசிக்கிறவங்களே என்னை ரொம்ப கலாசாரமாக திட்டி நிறைய பேர் அதை பற்றிலாம் பேசி எழுத ஆரம்பித்தாங்க எனக்கு மனசில் ரொம்ப வேதனையாக இருக்குது நான் எழுதுனதில் என்ன தப்பு இருக்குது நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அன்றைக்கி ராத்திரி என்னால் தூங்கவே முடியல மணி ஒன்றாச்சு ரெண்டாச்சி தூக்க வரல மூணு ஆகி போச்சு அண்டுவரே ஒரு மணி நேரம் நான் தூங்கிட்டா கூட நான் நாளைக்கு சுறுசுறுப்பா எல்லாத்தையும் நான் செய்ய முடியுமே இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க இல்லாததையும் ஏன் மனசை வேதனைப்படுத்தி பேசுறாங்க அப்பதான் கடைசியாக நான் ஜெபிக்கும் போது சொன்னேன் என்கிட்ட நிறைய டிராங்குலைசர் இருக்குது நிறைய தூக்க மாத்திர எல்லாம் நிறைய இருக்குது எதையாவது ஒன்னு போட்டு நான் தூங்கிக்குவேன் ஆனா அப்படி தூங்க நான் விருப்பப்படலை நானா தூங்கணும் நீரா என்னை தூங்க வைக்கணும் இது என்னுடைய மனசை வேதனைப்படுத்தி என்னை விடாம செய்யுது ஏன் 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 இப்படி என்னை பத்தி இப்படி பேசுறாங்க இது என்னை விடாம ரொம்ப வேதனைப்படுத்துது சரி இப்ப நான் கடைசியா நீர் பேசுகிறத வசனத்தின் மூலியமா நான் கேட்க ஆசைப்படுறேன் வாசிச்சுட்டு அதுக்கப்புறமே ஒரு சுருக்க ஜபம் பண்ணிட்டு நான் படுப்பேன் அதுக்கப்புறம் நான் தூங்கலைன்னா நானாகவே சில முடிவை எடுத்துடுவேன் அதை உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்ட்டேன் சொல்லிட்டு அப்புறம் பைபிள் எடுத்தேன் நேத்து வாசிச்ச பகுதி ஆறாம் அதிகாரம் அடையாளம் வச்சிருந்தேன் கர்த்தர் பேசுவார் சிலர் என்ன ஜபம் பண்ணி கண்ணை மூடி அப்புறம் பைபிளை விரல வச்சு ஒரு குத்து குத்துறது ஆ அதுதான் கர்த்தர் பேசினார் அந்த வழியில ஒரு நாளும் பேச மாட்டார் அன்னன்னைக்கு வாசிக்கிற போர்ஷன்லேயே கர்த்தர் பேசுறதை நீங்க கேட்க முடியும் ஒருவேளை பழைய ஏற்பாட்டுல நீங்க வாசிக்கும் போது நாளாகவும் புஸ்தகம் மாதிரி ஏதாவது வந்துடுச்சு இவன் அவனை பார்த்தா எவனை பார்த்தா நமக்கு என்ன ஆகவே அதை அந்த பாகத்தையே நம்மளால ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல கூட்டுருவிங்க ஆனால் அண்டு வரே இப்போது புதிய ஏற்பாடு வாசிக்க போகிறேன் இதுலேருந்தாவது நீர் இன்னைக்கு பேசுறதை நான் கேட்கணும் நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன் உதவி செய்யும் இப்படி ஜபம் பண்ணிவிட்டு வாசிக்கும் போது கர்த்தர் பேசுறதை கேட்கலாம் அதே மாதிரி தான் அன்றைக்கி ராத்திரி அந்த விடிய காலம் பைபிளை வாசித்தேன் பிரசைங்கனுடைய ஆறாம் அதிகாரம் இப்போ நான் ஏழாம் அதிகாரம் வாசிக்கணும் ஏழாம் அதிகாரம் உடனே எடுத்து வாசிச்சேன் வாசிக்கிட்டே வரும்போது இருபத்தோராவது வசனம் அதுக்கு மேலே வாசிக்கவே முடியல சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கூட நீ கேட்க வேண்டி வரும் பறையினது எல்லாம் நீ சிரதிக்கிறது சிரதிச்சால் வேலைக்காரன் நின்று குறிச்சு சேத்தியாயிட்டு பறந்ததும் நீ கேட்கி வரும் சபா பிரசங்கி ஏழாம் அத்தியாயம் இருபத்தி வாக்கியத்தை இந்த வசனத்தை வாசிச்ச உடனே கர்த்தர் அப்படியே மாதிரியே ஏம்பா நீ கவனிக்கிற உன்னுடைய மனசாட்சியில நீ கரெக்டுன்னு உனக்கு தெரியல தொடர்ந்து நீ போயிட்டு நீ போயிட்டே இரு யார பத்தி தான் இந்த ஜனங்க பேசல இதெல்லாம் பார்த்தா ஊழியெல்லாம் நடத்தவே முடியாது நான் இந்த உலகத்துல வந்து பிசாசு துரத்தி ஜனங்களை விடுவிக்க வர்றேன் என்னையே பிசாசின் தலைவன் சொல்லிட்டாங்க நான் என்ன மத்தவங்க கிட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணனா நான் தெய்வமாக்கும் நான் கடவுளாச்சு நான் பிசாஸ் சொல்லிட்டு வாக்குவாதம் ஒண்ணும் பண்ணலையா சொன்னா சொல்லிட்டு போட்டோம் அதே மாதிரிதான் என்னுடைய பிள்ளையாக உனக்கு எனக்கு வந்த அதே அவமானம் உனக்கும் வரும் என்று சொல்லிட்டு அதுல இன்னொன்னு சொன்னாரு சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே சில வார்த்தைகளை கவனிக்கணும் உன்னை பத்தி சொன்ன குற்றச்சாட்டில் ஏதாவது உண்மை இருக்குமானா சரி பண்ணிடு அவன் யார் அதை சொல்றது நான் யார் கேட்கறதுன்னா மற்ற ஊழியக்காரன் விழுந்த மாதிரியே நீயும் விழுந்துடுவே சரிப்படுத்த வேண்டியதெல்லாம் சரிப்படுத்து மற்றவங்க சொல்கிறதையும் நீ கொஞ்சம் இந்த மாதிரி உள்ள விஷயத்துல நீ கொஞ்சம் கவனிக்கணும் உண்மையான காரியம் ஏதாவது இருக்குதா நம்ம பற்றி எழுதின மொட்டை பெட்டிஷன் அல்லது அவன் அலிகேஷன் ஏதாவது சொன்னதில் உண்மை ஏதாவது இருக்குமானா சரி படுத்திட்டு போறது இந்த மாதிரி உள்ள காரியத்துல என்ன நீ பாத்துக்கிய என்னென்னலாம் என்னை பத்தி பேசினாங்க நான் யாருக்கிட்டையும் போய் வாக்குவாதம் பண்ணல ஆர்கியூமெண்ட் பண்ணவே இல்லை அதே மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையில எத்தனை சந்தோஷமா இருந்தது இருபத்தோராவது வசனத்துக்கு மேல அன்னைக்கு நான் வாசிக்கவே இல்லை அதோட நிறுத்தின நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி படுத்துட்டேன் சின்ன குழந்தை தூங்கி எந்திரிச்ச மாதிரி நல்ல சவுண்ட் அடுத்த நாள் நல்ல சுறுசுறுப்பா வேலைக்கு போயிட்டேன் ஏன் இதை நான் சொல்றேன் இப்படிதான் கர்த்தர் பேசுறது சோர்ந்து போன வேலையில் உன்னுடைய நிறைய ஏராளமான சந்தேகங்கள் இது எல்லாத்துக்குமே பைபிள நிறைய ஆன்சர் இருக்குது அது வழியா தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் அதுதான் இப்பத்து உள்ள வழி அதனால டெய்லி கர்த்தருடைய பிள்ளைகள் பைபிள் வாசிப்பதும் அதை தியானிப்பதும் மிக மிக முக்கியம் ஆகவே காலையில் உங்களுக்கு நேரம் இல்லைன்னா சாயந்தரம் மாது வந்து அதை வாசிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துங்க எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு குவைட் டைம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அந்த நேரத்தில் ஃபோன் கால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க கர்த்தர் பேசுகிற நேரம் வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் உனக்கு இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் இருந்ததுன்னா கர்த்தர் பேசுகிறதையும் அவருடைய சரியான பாதையும் நம்முடைய உள்ளத்தில் அந்த குற்ற உணர்ச்சி இருக்குமானா நிச்சயம் ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம் ஏதாவது எழுத்துல தப்பு பண்ணியிருப்போம் பேச்சில் தப்பு பண்ணியிருப்போம் உடனே அதை கண்டுபிடிச்சு அதை ரெட்டிபி பண்ணிட்டோம்னாக்கா கடைசி வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளையாவே வாழ்ந்து மறிக்கலாம் ஆகவே அதுதான் நல்ல மரணமும் கூட அதனால உங்களுக்கு இது பிரசங்கம் அல்ல ஒரு முகவுரையா தான் நான் சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில தினசரி மிஷன் மாதிரி போயிட்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையில ஜபிக்காம நீங்க போறதில்லை ஆனா கர்த்தர் பேசுறதை நீங்க கேட்கணும் வசனத்தை வாசிச்சு நீங்க தியானிக்க ஆரம்பிச்சீங்கனாலே சரியான பாதையும் சரியான உபதேசமும் உங்களுக்கு நல்லா விளங்க ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு நிறைய இடத்துல ப்ரீச்சிங் இருக்குத தவிர டீச்சிங் இல்லை அதனால தான் யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுறோம் உனக்கு பைபிளை நல்லா படிச்சு ஞானம் இருக்குமானா மத்தவங்களுடைய பேச்சு இது தவறுன்னு நீ நல்லாவே சொல்ல முடியுமே அதனால தான் லேவியர் அஞ்சாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு வசனத்தில் இப்படி சொல்றாரு நீ கண்டதையும் அறிந்ததையும் அவர்களுக்கு அறிவிக்காமல் போனால் நீ இருப்பாய் உனக்கு இது கரெக்டுன்னு தெரியும் போது மற்றவங்களுக்கு நீ அதை சொல்லிடணும் இல்லைனாக்கா நீ சபிக்கப்பட்டவனாக இருப்ப மற்றவங்க தெரியாம போய் விழுகிறாங்க அது சரியானதல்ல அதை உபதேசம் தப்பு அந்த வழி சரியானதல்ல உனக்கு தெரியுது ஏன் நீ அதை தெரிஞ்சவங்க சொல்ல அவன் கேட்டால் கேட்கட்டும் இல்லைன்னா இல்ல சொல்ல வேண்டிய கடமை சொல்ல வேண்டியது அதே தான் இப்போ என்னுடைய பத்திரிகையில எழுதுறதும் சரி நான் ப்ரீச் பண்றதும் யாரையும் மாத்துறதுக்கு அல்ல மனுஷன் மற்றொரு மனுஷனை மாற்ற முடியாது உன்னுடைய மனைவியை நீ மாற்ற முடியாது உன்னுடைய புருஷனை நீ மாற்ற முடியாது உன்னுடைய மாமியாரை மாற்ற முடியாது மாமனாரை மாற்ற முடியாது நாத்தனாரை மாற்ற முடியாது ஆனா மாற்றுகிறவர் கர்த்தர் அவருக்கு தான் எல்லா விதமான பவரும் உண்டு சுபாவத்தையே மாற்றி தருவார் அவர்கிட்ட போய் நம்ம எல்லா காரியத்தையும் சொல்லி அவர் சொல்றபடி நாம ஜீவிச்சோன்னா ஆவிக்குரிய ஜீவித்துல சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நம்ம வாழலாம் கர்த்தாவே இப்போ இந்த மாதிரி என்னை விளங்கி கொள்ளாத புருஷன் இப்ப நான் எப்படியா இவர்கிட்ட நான் போய் இப்படி வாழ்றது ரொம்ப கடினமா இருக்குது புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க எங்க மாமியார் என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க மருமகளே என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க ஆவிக்குரியவங்க சொல்றாங்க ஆனால் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்ப இப்படிப்பட்ட மாதிரி பல விவகாரத்தின் மத்தியில் நீங்க கர்த்தரிடத்துல நல்லா ஜெபிச்சீங்கன்னா வசனத்தின் வழியாக கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார் உங்களை பலப்படுத்துவார் அதனால நாம் என்ன செய்வோம் மற்றவங்களை மாத்திரத முயற்சி பண்ண மாட்டோம் உன்னுடைய கருத்தை மற்றவங்களுக்குள்ள திணிக்க கூடாது நீ ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவங்க அல்ல ஈக்குவல் ஸ்டாண்டர்டா நீ இருக்க முடியாது அவங்க உன்னுடைய ஜபமும் அவங்க ஜபமும் வித்தியாசமா இருக்கும் அப்போ இப்படிதான் இருக்கணும்னு மனைவியை நீ ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது சொல்லலாம் ஆனா சரியான வழி அவங்க சரியானபடி நடக்கணும் அப்படின்னா உன்னுடைய ஜீவியத்தின் சாட்சியை அவங்க வாழ்க்கையை சரிப்படுத்த முடியும் இதுதான் வேத புஸ்தகம் சொல்லுகிற டீச்சி புருஷன் மனம் திரும்பாத புருஷா இருந்தா இப்போ மனைவி மனம் திரும்பி இருக்கிறா அந்த புருஷனை எப்படி சரிப்படுத்துறது ஒன்று பேதர் மூணாம் அதிகாரம் அது ஒன்று ரெண்டு மூணு வசனம் ஆகியால் மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படைந்திருங்க அவர்களில் யாராவது வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தா உங்களுடைய நல்ல நடக்கையினால உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜீவியத்தினால அவங்கள உபதேசம் கூடாது மலையாளத்தில் உபதேசம் கூடாத அவரை பர்த்தாவன் நீங்கள் என்ன செய்யணும் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு எழுதியிருக்குது அப்போ புருஷனை எப்படி ஆதாயப்படுத்த முடியும் நீங்க உபதேசம் பண்ணால் அவருக்கு கோவம் தான் வரும் சொல்ல 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 அவருக்கு கோவம் வரும் சொல்கிறத நிறுத்திடு பேசாமல் கர்த்தர்கிட்ட இவர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு ஆண்டவர் எப்படியாவது பேசணும் கர்த்தர் பேசுனா ஆட்டோமேட்டிக்காக அவர் புரிஞ்சிக்குவார் மாமனார் புரிஞ்சுக்குவார் மாமியார் புரிஞ்சுக்குவாங்க அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் சமாதானம் இருக்கும் இந்த மெத்தடை நீங்கள் கடைபிடிச்சி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பைபிள் வாசிக்கிறத உங்கள் மனைவி பார்க்கணும் நீங்கள் ஜெபிக்கிறத உங்கள் மனைவி பார்க்கணும் உங்கள் புருஷன் பார்க்கணும் உங்கள் பிள்ளைங்க பார்க்கணும் ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபியர் பேரண்ட்ஸை பார்த்து வந்துடும் இப்போ அதுவே அந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவன் வளரத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற மற்றவங்களுக்கும் உன்னுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை அவங்களுடைய ஜீவித்துல உங்களுக்கு ஒரு தனி ரிகார்டு இருக்கும் வீட்டுக்குள்ளேயே உங்களுடைய வீட்டுக்குள்ள சாட்சி நஷ்டப்பட்டு போச்சுன்னா அவங்கள நீங்க ஆதாயப்படுத்தவே முடியாது ஆகவே இப்படிதான் வேத வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுது இப்படி செஞ்சிட்டோம்னாக்கா நம்ம குடும்ப வாழ்க்கையில வசனத்தின்படி அவங்கள சரியான பாதையில நடத்தலாம் சரி இன்றைக்கு உள்ள தியானத்தில் முக்கியமான பகுதி என்னன்னா மரணத்தினுடைய காரியம் வருஷத்தின் முதலிலேயே காரணம் என்னன்னா கடந்த வருஷம் இருந்தவங்களாம் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம மத்தியில் இல்லை சில நாளுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட இன்னைக்கு இல்லைன்னு நம்ம கேள்விப்படுறோம் நம்ம ரொம்ப நேசித்தவங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து ஜபம் பண்ண அந்த ஃபெலோஷிப்பில் இருந்தவங்க எத்தனையோ பேர் நம்மக்கிட்ட இல்லை அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க இப்போ எதில் எது நல்ல மரணம் எது கெட்ட மரணம் இது நிறைய பேருக்கு எது எப்படிங்க இதை தெரிஞ்சுக்கலாம் யாராவது ஹார்ட் அட்டாக்ல தான் ஹார்ட் அட்டாக் சொல்லிவிடுவாங்க ஊழியக்காரனுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது குடிகாரனுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது அதனால தான் பிரசிங்கனுடைய புஸ்தகம் சவா பிரசங்கி ஒன்பதாம் அத்தியாயம் ரெண்டு மூணு வஜன சொல்லுது என்ன சொல்றாரு எல்லாருக்கும் ஒன்று போல சம்பவிக்கிறது பலியிட்டவனுக்கும் பலியிடாதவனுக்கும் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் எல்லாம் ஒன்று போல சம்பவிக்கிறது மரணம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இதுல வித்தியாசமே கிடையாது அப்போ எந்த மரணமானாலும் அது ஆக்சிடென்ட்ல செத்தாலும் சரி அல்லது வியாதிப்பட்டு செத்தாலும் சரி இதுல நல்ல மரணம்ன்றது எதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவன் சாகும்போது மனம் திரும்பி இருந்தானா அதுதான் முக்கியம் அதனாலதான் பிரசங்க ஏழாம் அதிகாரம் நாலாவது வசனம் இப்படி சொல்லுது ஞானிகளுடைய இருதயம் மரண வீட்டில் இருக்கும் அவன் எப்பவுமே மரண வீட்டை கவனிச்சிட்டே இருப்பானா எதுக்கு எப்படி செத்தான் போது எப்படி இருந்தான் அதுதான் கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படிப்பட்ட மரணம் வந்துச்சுன்றதல்ல மறிக்கும் போது அவன் மனம் திரும்பி மறிச்சானா வந்து சிலர் கேட்டாங்க அன்னைக்கு கலிலேயர்கள் எல்லாம் பலி செலுத்துகிற சமயத்தில் பிளாத்த என்ன பண்ணிட்டான் அத்தனை பேரையும் வெட்டி அந்த பலியின் ரத்தத்தோடையே கலந்துட்டான் சில கல்லூரி ஓடி தப்பிச்சிட்டாங்க அப்ப இயேசு குரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்போ ஆண்டு சொன்னாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க தப்பிச்சவெல்லாம் ரொம்ப யோகியவன் அடிபட்டு செத்தவெல்லாம் ரொம்ப பெரிய பாவி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி அல்ல என்று சொல்லுகிறேன் நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே சாவீர்கள் லூகா சுசேஷம் ஒன்பதாம் அதிகாரத்தில் அப்படி சொல்லுது ஏசு கிறிஸ்து கிட்ட அப்படி கேள்வி கேட்கறாங்க பதில் அப்படி சொல்றாரு சொல்லிட்டு இவரே ஒரு உதாரணம் சொல்றாரு பாபில் கோபுரம் இடிஞ்சு விழுந்து பதினெட்டு பேர் நசிங்கி செத்தாங்க அன்னைக்கு அது பெரிய நியூஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அகப்பட்டு செத்தவன் அந்த கட்டட இடிபாடுகள் அடிபட்டு செத்தவன் எல்லாம் பாவி எரிசேமில் மீதி இருக்கவன் காப்பாற்றப்பட்டவெல்லாம் ரொம்ப யோகியன் அப்படி நினைக்கிறீங்க அப்படி அல்ல என்று சொல்லுகிறேன் நீங்களும் மனம் போனால் அப்படியே சாவீர்கள் ஸோ மனம் திரும்புதல் தான் முக்கியமே தவிர எப்படி செத்தான்றது முக்கியம் அல்ல மனம் திரும்பின அனுபவத்தோட அவன் செத்து இருக்கணும் இப்ப இங்க செத்து போன ஒரு பாடி ஒன்னு சாமியல் மூணாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்துல ஒரு செத்து போனவன் அவனை சுத்தியில ஒரு பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தின் மத்தியில ராஜா தாவித ராஜா இருக்கிறான் செத்து போனவன் ஒரு எதிரி எதிரிக்கு எதிரி இந்த செத்து போனவனை பார்த்து இவன் ஒப்பாரி வைக்கிறான் அதுதான் பைபிள் சொல்லுது புலம்பல் பாடு நான் அப்படின்னு சொல்லுது புலம்பல்னாக்கா ஒப்பாரி மனவேதனையை பாட்டா பாடி தன்னுடைய வேதனையெல்லாம் கொட்டுறது அதுதான் புலம்பல் அப்படின்னு அர்த்தம் அது அப்போ அந்த புலம்பல்ல அப்னேரை பார்த்து ராஜா சொல்றான் அப்னேரு எதிரி சவுலுடைய அவனுடைய சேனாதிபதி இவன் தாவி அந்த யுத்தத்துல இவன் தாவிது எதிரியா நிக்கிறான் எதிரியுடைய சேனாதிபதி செத்தானது இவனுக்கு சந்தோஷம்ல வரணும் அதுக்கு பதிலா இவனுக்கு கண்ணீர் வருது செத்து போனவனை சுத்திலும் ஜனங்க இருக்க ராஜா கண்ணீர் விட்டு புலம்புறான் அப்னேரே அப்னேரே மதிக்கட்டவன் போல செத்த யூ டைஸ் முட்டாள்தனமா செத்துட்டியப்பா நீசன போல நீசன போல மரிச்சு நீ இந்த கைகள் கெட்டப்பட்டுட்டு இல்ல கை கட்டியிருந்தா கூட வாள் எடுக்க முடியல எப்படியோ குத்திட்டா நான் செத்துட்டேன் ஓ கை கட்டப்படல காலும் சங்கிலால கட்டப்படல தப்பிச்சு ஓட முடியல அப்படின்னு சொல்றதுக்கு கட்டவே இல்லையே நீ தப்பிச்சு ஓடி இருந்திருக்கலாமே நீ தான் பெரிய வீரன் ஒன்னு சமில் இருபத்தாறாம் அதிகாரத்துல பதினஞ்சாம் அதிகார இருபத்தாறாவது வசனத்துல இப்படி சொல்றாரு அப்ப நேர பார்த்து சொல்றாரு தாவி சொல்றாரு இஸ்ரவேலிலேயே உனக்கு நிகரானவர் யாரும் இல்லை நீ ஒரு பெரிய வீரன் தனியும் சேர்த்த சொல்றாரு இஸ்ரவேல என்னையும் சேர்த்து சொல்றேன் உனக்கு நிகரானவங்க யாருமே இல்லை அவ்வளோ பெரிய வீரன் இப்போ இங்க அனாத மாதிரி சேர்த்து கிடக்கிறான் அதனால்தான் அவர் சொல்றாரு அப்ப சொல்லும் போது என்ன சொல்றாரு முட்டாள்தனமா செத்துட்டியப்பா நீ இப்படி செத்து போனது என்ன முட்டாள்தனமா உன்னை இப்படி தவறா ஒரு லெட்டர் எழுதிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்ட அவன் மன்னிக்காம போனாலும் உன்னை திருத்திக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் இருக்குது முட்டாள்தனமா நான் அப்படி பேசிட்டேங்க ஏதோ வாய் வந்து அப்படி பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அவங்க மன்னிக்கிறானோ இல்லையோ நீ திரும்பவும் அந்த மாதிரி அவன் மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசாம இருக்க உனக்கு சான்ஸ் இருக்குது ஆனா முட்டாள தனமா செத்துட்ட அப்படின்னா உன்னுடைய சாப்டர் கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட் உன்னை திருத்திக்க உன்னால முடியாது அதனாலதான் செத்து போனவனை பார்த்து இவர் புலம்பி புலம்பி ஆளுகிறார் இப்படி முட்டாள செத்து போயிட்டியப்பா என்ன நடந்தது அன்றைய யுத்தத்துல சவுளுடைய ஆட்கள் தோத்து போயிட்டாங்க சவுளுடைய ஆட்களுடைய சேனாதிபதி தான் இந்த அப்னேர் தாவிதனுடைய சேனாதிபதி யோவாப் அவன் யுத்தம் அன்னைக்கு நடக்குது எந்த விதத்திலையோ அப்னேருடைய படையாளிங்க செஞ்ச மிஸ்டேக்கோ என்னமோ தெரியல அன்னைக்கு தோல்வி உடனே சவுளுடைய ஆட்கள் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடுறாங்க அதுல அப்னேரும் சேர்ந்து ஓடுறான் அப்போ தாவிதனுடைய சேனாதிபதி யோவாப் இருக்கானே அவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான் அவனுடைய பேர் அசகேல்னு பேர் அசைகலை பற்றி பைபிள் என்ன சொல்லுது கலைமான்களை காட்டிலும் அதிவேகமாய் ஓடக்கூடியவன் அவ்வளோ ஸ்பீடாக ஓடக்கூடியவன் பைபிள் வர்ணிக்கிற ஒருத்தன்னா அது அசைகள் தான் அவ்வளோ ஸ்பீடாக ஓடுறவனே அப்ப பிடிக்க முடியல அப்புறர் ஓடுறான் அசைகள் பின்னாடி ஓடி வர்றான் அப்போ தான் அப்புனேர் திரும்பி பார்த்து சொல்கிறான் அசைகல் வேண்டாம் நீ என்ன பிடிக்க முடியாது இவனுக்கு என்ன ஒரு பெரிய வீரனை நம்ம கொண்டுட்டோன்னா இஸ்ரேலில் நமக்கு ஒரு பெரிய பேர் வந்துடுமே அப்படின்ற ஒரு எண்ணத்துல அப்படி வேறு துரத்திக்கிட்டு போறான் செத்த பாம்பு அடிக்கிறாங்க பாருங்க அது மாதிரி இவங்களே யுத்தத்தில் எல்லாம் புறமுதுக்கிட்டு ஓடுறாங்க இவன் இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடுறான் செகண்ட் வார்னிங் கொடுக்குறான் வேணாம் அசைகல் என்ன நீ குத்தம் கொலை கொலை செய்ய முடியாது ஆனால் நீ சத்துருவே அதனால நான் வான் பண்ணுறேன் போயிடு இவன் பேசுறதா அவன் கேட்க முடியுது அவன் பேசுறதா இவன் கேட்க முடியுது அப்ப எவ்வளவு பக்கம் பக்கமா ஓடுறாங்க பாருங்க அப்படி ஓடிட்டு இருக்கும்போது போது உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு அசைகள் துரத்திட்டு வரான் அப்பதான் கடைசியா ஒரு வார்த்தை சொல்றான் அப்னேர் இந்த பாரு திருப்பி நான் சொல்றேன் வீணா என் கையில குத்துப்பட்டு சாகாத செத்தனா நாளைக்கு உங்க முன்னாடி நான் எப்படிப்பா முடிப்பேன் என் தம்பி தான் ஏதோ சட்ட திட்டம் தெரியாதவன் அப்படி வந்துட்டான் நீ பெரிய சேனாதிபதியாச்சு அவனை சொல்லி நீ திருப்பி அனுப்பி கூடாதான்னு அவன் வந்து என்கிட்ட கேட்பானே ஏன் அந்த வார்த்தையை சொன்னான் அப்படின்னா யுத்த காலத்துல ஒருவனை ஒருவன் கொன்றால் அது கொலை அல்ல யுத்தம் நடக்காத இடத்துல ஒருத்தனை கொலை செஞ்சா அதுக்கு பேர் தான் கொலை அதனால தான் மிலிடரிய நாம எத்தனை பேரை சுட்டாலும் அது கொலையாக நியாய திருப்பில் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை அநியாயமா நம்மளை யுத்தத்துக்கு அரசாங்கம் நம்மளை அனுப்புதுன்னா கூட சரி ஆனாலும் அரசாங்கத்துக்கு அதிகாரிக்கு நம்ம கீழ்ப்படைஞ்சு தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது அதன்படி நம்ம யுத்தம் போய் செய்கிறோம் அப்படின்னாக்கா அதுல நம்ம எத்தனை பேரை கொண்டாலும் அது கொலை அல்ல ஆனா யுத்தம் நடக்காத பகுதியில ஒரு ஆளை நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னா அது கொலை அதனால தான் அப்படே சொல்றான் இது யுத்தம் நடக்காத பகுதியில் இப்போ நான் வந்துட்டு இருக்கிறோம் யுத்தம் நடக்கிற பகுதியிலேருந்து தான் இப்போ நான் ஓடி வந்துட்டுருக்கிறேன் இப்போ நான் உன்னை கொண்டுட்டேன்னாக்கா நாளைக்கு உங்கள் அண்ணன் கேட்பான் உனக்கு ரூல்ஸ் தெரியுமே யுத்தம் நடக்காத இடத்துக்கு தான் என் தம்பி தெரியாமல் வந்துட்டான் அந்த எல்லையை மீறி வந்திருக்கிறான் நீ அவனை சொல்லி அனுப்பக்கூடாதப்பா நாளைக்கு நான் யுத்தத்துக்கு வருவேன் நீ அங்கே நேருக்கு நேரம் நம்ம சந்திச்சுக்கலாம் உன் வீரம் ஏன் வீரம் பார்த்துக்கலாம் சொல்லியிருக்கலாமேப்பா அதுக்காக தான் கடைசி வாணி கொடுக்குறான் உன்னை நான் கொண்டுட்டேனா நாளைக்கு உங்கள் அண்ணன் முன்னாடி நான் எப்படி நிற்பேன் அப்பவும் கேட்கல உன்னை கொல்லாம மாட்டேன் உடனே தான் கடைசியா பார்த்தான் இவன் கீழ்படுகிற மாதிரி தெரியல உடனே என்ன பண்ணான் அப்படினா தன்னுடைய கையில் இருக்கிற அந்த குந்தம் மலையாளத்தில் குந்தம்னு சொல்லுவாங்க தமிழில் ஈட்டி அந்த ஈட்டியை எடுத்து சாதாரண ஒருத்தனை குத்தணும்னா அந்த கூர் பாகம் இருக்கு இல்லையா அதில் தான் நம்ம குத்துவோம் இவன் என்ன பண்ணான் நான் ஒரு பெரிய வீரன் இவன் ஒரு பொடியை இவனை கொத்துறதுக்கு இந்த கூர் பகுதியே தேவையில்லைன்னு சொல்லி ஈட்டியை திருப்பி பிடிச்சி இந்த மழுகனை பக்கம் பின்னாடி இருக்குது இல்லையா அதில் வச்சு ஒரு குத்து குத்துனான் நான் பாருங்க ஈட்டி முதுகு வலியாய் வெளியே வந்தது அப்படிதான் வசனம் சொல்லுது அந்த குத்துல மழுங்கி போன பாகத்திலேயே அப்னேர் குத்தந்து முதுகு பக்கமா வந்துச்சுன்னா கூர் பாகத்துல குத்தி இருந்தா இவன் கையும் சேர்த்து அந்த அண்ணன் வந்திருக்கும் அவ்வளோ பெலம் உள்ளவன் அவ்வளோ பெரிய வீரன் சரி இப்ப எங்க இவன் செத்தான் யுத்தம் நடக்காத ஒரு இடத்துல கொலை செஞ்சவன் யார் பார்த்தாலும் நடக்காத இடத்துல கொலை நடந்திருக்குது பழையற்பாட்டின் காலத்துல அப்படிதான் இருந்தது யாத்திராவும் புஸ்தகம் புறப்பாடு புத்தகம் இருபத்தோராம் அத்தியாயம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல வாய்ச்சால் நீங்களுக்கு மனசுலாகும் புறப்பாடு இருபத்தி ஒன்னு யாத்திராகமும் இருபத்தோராம் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம் கொலைக்கு கொலை ஜீவனுக்கு ஜீவன் பல்லுக்கு பல் சூட்டுக்கு சூடு கொலை செஞ்சா பதிலுக்கு கொலை செஞ்சிடணும் அப்படின்னு அந்த காலத்தில் சட்டம் இருந்தது ஆனா இந்த மாதிரி சில சமயத்தில் சட்டத்திட்டம் தெரியாம ஒருத்தன் வந்து இப்படி மாட்டி ஒருத்தனை கொலை பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னா யார் பார்த்தாலும் அவனை கொண்ணிடணும் ஆனா இப்படி தவறா கொலை நடந்துருச்சுன்னா அவன் தப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் சில வழிகளை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் அடைக்கலப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு பட்டணங்களை உருவாக்கும்படி கர்த்தரை யோசுவாவின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்க பார்க்கலாம் கைபிசகாய் ஒருவன் கொலை செய்துட்டா அவன் தப்பி பிழைக்கும்படி உயிர் தப்ப அடைக்கல பட்டணத்தை ஏற்பாடு செய்வீர்களாக அப்படின்னு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார் அந்த மாதிரி அடைக்கல பட்டணங்கள் சங்கேத நகரம் மலையாளத்தில் இப்போ தெட்டாய விதத்தில் எந்தங்களும் ஒரு கொலை சம்பவிச்சு கழிஞ்ச ரட்சான் வேண்டி சங்கேத நகரம் ஏற்பாடு செய்வேன் யோசு புஸ்தகம் இருபதாம் அத்தியாயம் ஒன்னா தாக்கிய பரையணும் அப்போ ஏழாம் அத்தியாயம் வாக்கியத்தில் ஏழாவது வசனத்தில் சொல்லுது யூதாவினுடைய எப்ரோன் அடைக்கல பட்டணமாக ஏற்பாடு செய்யப்பட்டது அப்போ எப்ரோன் என்கிற அந்த பட்டணம் அது ஒரு அடைக்கல பட்டணம் யார் என்ன தப்பு பண்ணாலும் ஓடி இந்த பட்டணத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா அவனை யாரும் தண்டிக்க முடியாது சரி இப்போ இந்த அப்னேர் எங்க செத்தான் ஒன்னு சமையல் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் நீங்க பார்க்கலாம் அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகையில் இந்த அசைகளுடைய அண்ணன் யோவாபு அப்னேரை கொலை செய்வதற்கென்று அவன் பதுகியிருந்து காத்துட்டு இருக்கிறான் எப்படியுமே இவன் வந்துதான் தீரணும் ஏன்னா இவன் கொலை செஞ்சிருக்கிறான் யுத்தம் நடக்காத பகுதியில் கொலை பண்ணிட்டான் அவன் சேனாதிபதி ஆனாலும் உயிர் தப்புணுன்னா அடைக்கல பட்டினத்துக்கு வந்துடணும் ஆனா எல்லாரும் சொல்றாங்க தாவிதி ராஜாவை பார்க்க போயிட்டான் அவன் உடனே வேக வேகமா எப்படியும் அவன் அடைக்கல பட்டினம் வரணும் இன்னும் அடக்கல் பட்டணத்துக்கு உள்ள வரலன்றது தெரிஞ்சு போச்சு காத்துக்கிட்டே இருக்கிறான் இந்த அப்பனே ஒரு தைரியம் நேராக நடந்த விஷயத்த சொல்றதுக்கு தாவிதியே நேரில் போய் சந்திக்கிறான் என்ன ஒரு தைரியம் இருந்தா ராஜா அவன் அரண்மனைக்கே போறான் ராஜா உடனே எல்லாம் அவனை பாஞ்சி ஒரே அம்துல கொண்டுடலாம் அவன் மேல யாரும் கை போட்டுறாதீங்க அப்படின்னு ராஜா எச்சரிப்பு கொடுத்துட்டான் அவனை வரவிங்க சொல்ல வேண்டியது அவன் சொல்லிட்டு உடனே தைரியமா அரண்மனை விட்டு போறான் யாரும் அவனுக்கு எதுவும் செய்யக்கூடாது தனி ஒத்த ஆளா மாட்டி இருக்கிறான் எத்தனை பேரும் சேர்ந்து அவனை கொலை செய்யலாம் அது ஒன்றும் பெரிய வீரம் கிடையாது அதுவே அவனை விட்டுடு அப்படின்ட்டான் இப்பதான் அவனுக்கு ஒரு அகம்பாவம் ஒரு பெருமை ராஜா எதிரி ராஜாவே போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அவரால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடைக்கல பட்டணத்துக்கு நேராக வர்றான் இப்போ அங்கே காத்துட்டு இருக்கிற யோவா உடனே இவன் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அவங்ககிட்ட குசலம் விசாரிக்கிற மாதிரி சில விவரங்கள் கேட்பாங்களேன் என்ன எப்படி இருக்கிற என்னான்னு யுத்தத்துல தான் எதிரிக்கு எதிரி ஆனால் மற்ற சமயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க நம்ம அரசியல்வாதிகளை பார்க்கலாம் இல்லையா அவங்க ஜெயிச்சிட்டாலே எதிரி தோத்துட்டான்னா கூட அவங்க விருந்தில் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசுறதை நீங்கள் பார்க்கலாம் சிரிக்கிறத பார்க்கலாம் ஆனால் மேடையில ஒருத்தனை ஒருத்தனை கெட்ட கெட்ட வார்த்தையே திட்டுவாங்க அப்படி அதே மாதிரி இவன் நார்மலாக பேசுற மாதிரி கூட்டிட்டு போய் அவன் கழுத்தில் தோளில் போய் போட்டுட்டு தான் தம்பியை கொத்துனதுக்கு பதிலுக்கு பதில் கொலை செய்யறதுக்காக ஏன்னா பைபிள் அதுக்கு பெர்மிட் பண்ணுது அந்த பதிலுக்கு கொலை செய்யறதுக்காக ரகசியமா பேசவனை போல கூட்டிட்டு போய் தன்னுடைய கையில இருந்த கத்தி எடுத்து வயிற்றுல ஒரு குத்து குத்துனான் அதே இடத்துல அப்நேர் செத்து போயிட்டான் இதுதாங்க நடந்த விஷயம் அப் எந்த இடத்துல செத்தான் அடைக்கலப்பட்டினத்தினுடைய வாசலுக்கு பக்கத்துல ஒரு அடி உள்ள வச்சிருந்தா பொழைச்சிருப்பான் ஆனா அடைக்கலப்பட்டினத்துக்கு தானே வந்தான் ஏன் இப்படி கொலை நடக்கணும் வந்தது கரெக்டு தான் ஆனா லேட்டா வந்தான் அதுதான் முக்கியம் லேட்டா வந்தான் அவனுக்கு தன்னை குறித்து உள்ள ஒரு ஒரு கௌரவம் கர்வம் அவனுக்கு என்ன யாரும் ஒன்னும் செய்ய முடியாது ராஜாவே ஒண்ணு செய்ய முடியல தான் வந்தது இவன் செஞ்சதுலயும் தப்பு இல்லை என்ன ஆகுமோ புஸ்தகம் முப்பத்தஞ்சாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் தயவுசெய்து எடுத்தவங்க வாசிங்க பார்ப்பான் இது ஒண்ணு மாத்திரம் இது ஒன்றும் அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கணும் வாசிங்க பாப்பாகமும் எண்ணாகமும் முப்பத்தஞ்சாம் அதிகாரம் நானே சொல்லிட்டு ஆனால் இது ரொம்ப முக்கியமானது அதுக்காக தான் பழி வாங்க வேண்டியவனே கொலை கொல்ல வேண்டும் அவனை கண்ட மாத்திரத்தில் அவனை கொன்று போடலாம் சட்டமே அனுமதிக்குது பழி வாங்க வேண்டியவன் தம்பிக்காக அவன் கொல்லலாம் சட்டம் அது அனுமதி கொடுக்குது இப்போ இந்த கொடுக்குதுக்குள்ள வந்தாச்சுன்னா அவனுக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் இருபத்தி எட்டாவது வசன வாசிங்க அதே அதிகாரத்தில் கொலை செய்தவன் பிரதான ஆசாரின் மரணம் அடைய மட்டும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும் அப்புறம் பிரதான ஆசாரியன் மரணம் அடைந்த பின்பு தன்னுடைய சுதந்திரமான காணியாட்சிக்கு அதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு விடுதலை எவ்வளவு நாள் அவன் இருக்கலாம் கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் சாகும் வரைக்கும் இருக்கலாம் செத்தாதான் இவனுக்கு விடுதலை நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு பவுல் அது யாரது கிறிஸ்து அவர்தான் நமக்கு பிரதான ஆசாரியர் அவர் தான் நமக்கு பாவத்துல எல்லாம் விடுதலை அவர் மறிக்காமல் போயிருந்தா நம்ம பாவத்திலே தான் செத்து கங்கைக்கு போனாலும் சரி நம்ம அழகு குத்திக்கிட்டாலும் சரி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கிறதுக்கு உலகத்துல வழியே கிடையாது அதுக்கு தான் பிதா திட்டமிட்டு மேசியாவே சாவதற்கென்றே மேசியாவே இங்கே உலகத்துக்கு அனுப்பினார் மற்ற தெய்வங்கள் எல்லாம் வந்தாங்க உலகத்தை சுகிப்பதற்காக வந்தாங்க வழியை தூக்கிட்டு போறதுக்கு ஒருத்தர் வந்தாரு அப்புறம் மற்ற பெண்களை ஆசைப்பட்டு உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்தாங்க வந்தவர் ஒரே ஒருத்தர்னா அது மனுஷர் எல்லாருடைய பாவங்களையும் கழுவி அவர்களையும் பரலோகத்துல கொண்டு போகிறதுக்கு திட்டமிட்டு கர்த்தர் மக்கள் மேல இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் யோவன் மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தன்னுடைய ஒரே பேரானாங்க குமாரனை அனுப்பினதுனால இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பது விளங்குகிறது அப்போ பிரதான ஆசாரியான இயேசு கிறிஸ்து மறிந்ததுக்கு பிறகு அவன் சொந்த காணி ஆட்சிக்கு போலாம் கொலை செஞ்சவன் பாவம் செஞ்சவன் எல்லாருக்கும் விடுதலை அந்த மரணமும் அந்த ரத்தமும் நமக்கு பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறது ஒன்னு யோன் ஒன்னாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கிறது இது ஒன்றும் பைப்பு வெள்ளம் இல்லை சும்மா போய் உக்காந்துக்கிட்டு அப்படின்னு என்ன க திறந்து விட்டா அப்படியே கழுவுறதுக்கு ஆனால் பாவத்தை நம்ம அறிக்கை செய்யணும் தப்பு செஞ்சவன் நான் அப்படின்னு நீ ஒத்துக்கணும் நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் பாவங்களை மறைக்கிறவனுக்கு தான் வாழ்க்கை கிடையாது ஆனால் அறிக்கை செய்து விட்டு விட்டவனுக்கு தேவனுடைய கிருவை இறக்கம் வந்துடுது இறக்கம் வந்துச்சுன்னா வியாதி நல்லாகும் இறக்கம் வந்துச்சுன்னா உன்னுடைய பிரச்சனைகள் நீங்கி போயிடும் தேவ இறக்கம் வந்துச்சுன்னா உன் குடும்ப பிரச்சனை முதல் கொண்டு உன்னுடைய வேலை விஷயத்தினுடைய பிரச்சனை கொண்டு எல்லாத்தையுமே கர்த்தர் சரிப்படுத்த முடியும் அந்த இறக்கம் உன் மேலே வராததுக்கு காரணம் என்ன நீ ஏதோ ஒரு பாவத்தை நீ மறைச்சிக்கிட்டே இருக்கிற கடினத்தின் மேல கடினம் உன்னுடைய இருதயத்தை நீ படுத்திக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிற ரெண்டாயிரத்தி பதினாலுலையும் மனம் திரும்பவே இல்லை பேர் கிறிஸ்தவனா தான் வந்துட்டு வந்துட்டு நீ போயிட்டு இருக்கிற கர்த்தர் உனக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சான்ஸ் கொடுத்துட்டாரு இந்த சான்ஸ்லயாவது மனம் திரும்பதில் நீ தெரிஞ்சு கொள்ளணும் ரட்சிக்கப்படாம மனம் திரும்பாம சபையில மெம்பராகவும் முடியாது கன்ஃபர்மேஷன் எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை திருவிருந்து எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை நாளைக்கு ராத்திரி உள்ள கூட்டத்தில் அந்த விவரங்களை பத்தி உங்களுக்கு சொல்லுவேன் தான் பரலோகத்துக்கும் யோவான் மூணாம் அதிகாரம் மூணாவது வசனத்தில் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் இந்த மறுபடியும் பிறக்கிறது தான் பான் அகெயின் அப்படின்னு சொல்றது மனம் திரும்புதல் பாவத்தை அறிக்கை செஞ்சு தேவ பார் ஒருவேளை சரீரத்துல நீ விபச்சாரம் பண்ணல வேசித்தனம் பண்ணல ஆனா சிந்தனையிலே உன் ஆபாசத்தை ஆசைப்படுது கழுவப்பட வேண்டும் அதுக்கு ஒரே ஒரு தான் அப்ப நீ அறிக்கை செய்து இனிமே நான் அந்த மாதிரி காரியத்தை நான் தப்பு செய்ய மாட்டேன் இனிமே எங்க அப்பா அம்மாவை நான் வேதனைப்படுத்த மாட்டேன் இனிமே என் மனைவிக்கு விரோதமா நான் செய்ய மாட்டேன் என் மனை புருஷனுக்கு விரோதமா இப்படி நீ ஒரு தீர்மானம் பண்ணி அந்த பாவத்தை பாவம் என்று சொல்லி ஒத்துக்கொள்ளணும் அதனால தான் பாவத்தை மறைக்கிறவனுக்கு வாழ்க்கை கிடையாது இறக்கம் கிடையாது அறிக்கை செஞ்ச பாவத்தை விட்டு இருக்கணும் குடிகாரன்னு சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை அந்த குடியை நிறுத்தி இருக்கணும் நான் தவறான காரியத்தை இன்டர்நெட்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை செஞ்சா போதாது இன்று முதல் அதை பார்க்கறத நிறுத்துறேன் என்னத்துக்கு என்னுடைய சரீரத்தை நான் பாவத்துக்குள்ள கொண்டு வரணும் நான் இங்க இருக்கிறேன் தப்பு செய்யணும் போல என் மனசுல தோணுது தப்பு செஞ்சிடும் போல இருக்குது அப்படி வரும்போது எதுக்கு நீ அதை கேளு ஆண்டவரே இதெல்லாம் நான் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன் கட்டுப்படுத்த என்னால் முடியல நீர் எனக்கு உதவி செய்யும் கேளு கருத்தர் உனக்கு உதவி செய்வார் சவுல் சொன்னான் பவுல் என்னால முடியல முடியலன்னு சொல்லிட்டு இருந்தான் ஆனா தான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னான் எப்படி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு அப்ப பலப்படுத்த கிறிஸ்து உள்ள வந்தாச்சுன்னா எந்த பாவத்தையும் திரும்ப செய்யாதபடி இருக்க கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுப்பார் இப்பதான் அடைக்கல ஆண்டவராகிய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தன்னுடைய கரங்களை நீட்டி காத்திருக்கிறார் பாவம் செஞ்சவனே பாவம் செய்தவர்களே வெளியில் நிற்கிற வரைக்கும் உங்களுக்கு தான் ஆபத்து உள்ள வாங்க மார்க் எழுதின சுசேஷன் பன்னெண்டாம் அதிகாரத்தில் வேத பாருகிற ஒருத்தன் சொல்கிறான் நான் நியாயபிரமாணம் பத்து கற்பனை எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கிறான் ஆண்டவர் உடனே அதை அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பக்கத்தில் நிற்கிற ஆனால் பிரயோஜனம் இல்லை

நீ எவ்வளவுதான் காணிக்க அள்ளி அள்ளி கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை அதனால தானே மக்கது சபையினர் அப்படி புகழ்ந்தாரு அவங்க எப்படி காணிக்க கொடுத்தாங்களா ரெண்டு ரெண்டு குறுந்தர் எட்டாம் அதிகாரம் நாலு அஞ்சு வசனம் முதலாவது அவர்கள் தங்களையும் பின்பு தங்களுடையதையும் கர்த்தருக்குன்னு கொடுத்தாங்களாம் ஆண்டவர் அப்படிதான் கேட்கிறாரு உன் பணத்தையும் பொருளும் அல்ல முதல்ல உன்னைதான் கேட்கிறாரு உன்ன நீ கொடுக்காம உன்னுடைய எல்லாம் கொடுத்தாலும் கர்த்தர் வாங்கிக்க மாட்டார் மற்றது திருப்பதி உண்டி மாதிரி எத்தனை கள்ள பணமும் அங்கே போ கட்டுக்கட்டா அது கருப்பு பணம் வெள்ளை பணம் எதா இருந்தாலும் சரி திறந்து காத்துட்டு இருக்குது ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல நீ போடுற காணிக்க கவனிக்கிற தேவன் ஆராதனை நடந்துட்டு இருக்குது காணிக்கை போடுற நேரம் வந்தோடனே இயேசு பெட்டி பக்கத்தில் வந்து நின்னுட்டார் போடுறவங்களெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கிறார் எவ்வளோ போடுறான்னு கவனிக்கிறதில்ல எப்படி போடுறான் எதுலேருந்து போடுறான் அதை கவனிக்கிறார் ரெண்டு காசு போட்டவள் அவள் போட்டதை ரொம்ப அப்ரிசியேட் பண்றார் கட்டுக்கட்டா நோட்டு போட்டவங்களை பத்தி எல்லாம் பேசல பண்றார் காரணம் என்ன இவளுக்கு தனக்குன்னது எல்லாத்தையுமே ஆண்டவருக்குன்னு அவ்வளவு நன்றி எவ்வளவுக்கு கழுவு கர்த்தருடைய காரத்துல கர்த்தர் மன்னிப்பு பெற்றிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நன்றியை காமிப்பாங்க ஆண்டவரே நான் இவ்வளவு தூரம் வந்தது என்னுடைய சாமர்த்தியம் அல்ல உம்முடைய கருபான் என்னோட கூட எத்தனை பேர் முயற்சி பண்ணாங்க இன்னும் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க ஆனா எனக்கு உடனே உடனே விசா கிடைக்குதே நீர் போட்ட பிச்சை ஆண்டவரே இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எனக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிருக்கு நன்றி ஆண்டவரே என் சாமர்த்தியம் அல்ல எந்த கழிவு அல்ல கிருப உன்னுடைய கிருப தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குது நன்றி உள்ளவனுக்கு கணக்கு பார்க்க மாட்டான் அதனால தான் தசம பாகம் உபதேசம் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கிடையாது புதிய ஏற்பாட்டிலாம் உன்னுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் அவர்களாகவே கொடுத்தார்கள் என்பதற்கு நான் சாட்சி என் பிரசங்க அப்படி கொடுத்தாங்களா நன்றி உள்ளவங்க கிட்ட கட்டாயப்படுத்தவே வேண்டியதில்லை எவ்வளவு குழு எல்லா காரியத்திலும் நன்றி சொல்றாங்களோ அவங்க கணக்கே பார்க்க மாட்டாங்க தான் இந்த இடத்துல ஆண்டவர் வரடிக்கிறார் இவ தனக்கு உள்ளதெல்லாம் கொடுத்துட்டாயே என்னை நடத்துகிறவர் அவருடைய காரியத்துக்காக எல்லாமே இது அவர் போட்ட பிச்சை அவர் நிச்சயம் போடுவார் அவர் எஜமான் ஆகவே கர்த்தர் போடுகிறத மாத்திரமல்ல எதிலிருந்து போடுற எப்படி போடுற என்ன நோக்கத்தில் போடுற இதெல்லாம் கவனிக்கிற கர்த்தர் அது அதனால தான் இதெல்லாம் பணம் பொருள் கொடுத்து லஞ்சம் கொடுத்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது பணம் கொடுத்து அல்லது காணிக்க நிறைய கொடுத்து திரும்புதல் ஒன்று இருந்தால் போதும் கர்த்தர் கை நீட்டி உன வரவேற்கிறார் நீ வெளியே நிற்கிற வரைக்கும் உனக்கு ஆபத்து ஆவிக்குரிய ஜீவி நான் ரொம்ப ஆண்டவரோட நெருக்கம் நெருக்கம் இல்லை ஆண்டவருக்குள் வரணும் ஆண்டவர் உனக்குள் வரணும் அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி கேட்கிறார் உன்னுடைய மரணம் நல்ல மரணமாக இருக்கணும் அப்படின்னுக்கா மனந்திரும்பண அனுபவத்தோடு மறிக்கிறது யார் யார் எப்போ மறிப்பாங்கன்னு சொல்ல முடியாது இந்த கூட்டம் முடிஞ்சு எத்தனை பேர் வீடு போய் சேருவாங்க ஏன் யா அபசகரமாக பேசி தொலைக்கிறேன் ஏன்னா அதுதான் நடக்கிற காரியம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் நானே இன்னைக்கு ராத்திரி எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது நாளைக்கு எப்படி இருப்பேன்னு தெரியாது வீட்டிலேருந்து வரும்போது எல்லாம் ஏற்பாடும் ஃபைல் எல்லாம் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஏற்பாடு செஞ்சிட்டு தான் ஒவ்வொருத்தரும் வெளிநாடு போகிறது வெளிநாடு உள்நாடு போனாலும் சரி ரோடு அந்தாண்ட தாண்டினாலே தேவை தானே இல்லையா நாம ஒழுங்காக போனாலும் வந்து இடிக்கிறோம் இடிக்கிறானே ஆகவே இப்படிப்பட்ட உலகத்தில் நாம ஜீவிட்டு இருக்கிற நாமும் ஒவ்வொரு நிமிஷமும் மரணத்துக்கு ஆயத்தம் உள்ளவங்களா இருந்தா எதை பத்தியும் அடைக்கல பட்டணம் உனக்காகவே திறந்து வச்சிருக்கு இரண்டாயிரத்தி பதினஞ்சு வருஷத்துலயாவது மனம் திரும்ப இந்த புது வருஷம் புது முதல் மாசம் இன்னும் முடியவே இல்லை நீ எப்படியாவது மனம் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சும் இனி வரும் கால எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டதா இருக்கும் உன்னுடைய மரணம் நல்ல மரணமா இருக்கும் உன்னுடைய வீட்டுக்குள்ள எந்த மரணங்கள் வந்தாலும் அந்த வீட்டுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் துன்பத்தின் மத்தியிலையும் மரணத்தின் மத்தியிலையும் துதிக்க கற்றுக் கொடுத்த ஒரே தேவன் நம்முடைய தேவன் தோல்வி கூட நமக்கு இன்பமா அனுபவிக்க முடியும் நீ மனம் திரும்பி இருந்தா மாத்திரம்தான் அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்க முடியும் இன்னைக்கு ராத்திரி ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு செத்து போயிட்டான் அவனுடைய சாப்டர் கம்ப்ளீட்லி க்ளோஸ் ஆனா நீ உயிரோடு இருக்கிற நீங்க உயிரோடு இருக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உயிரோடு கூட இருக்கிறீங்க உனக்கு சான்ஸ் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கொடுத்துட்டார் இன்னைக்கு கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு ராத்திரியே ரட்சணியின் நாள் இன்னைக்கு ராத்திரியே கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டு இந்த இந்த நாள்ல இருந்து திரும்பின வாழ்க்கையும் அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டு வரேன் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எந்த தோல்வி நடந்தாலும் நான் சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் மனந்திரும்பதில் திரும்புதலின் அனுபவம் எனக்கு அது உதவி செய்யும் உதவி செஞ்சு இன்னைக்கு ராத்திரி அந்த மனம் திரும்புதில் சந்தோஷத்தை அனுபவிக்க செய்யும் கண்களை மூடி ஜபிக்கலாமா யாருக்காவது போகணுன்னா ஜபத்துக்கு முன்னாடி எழுந்து போகலாம் ஜபம் பண்ணும்போது எழுந்து போவதோ ஜபம் பண்ணும்போது உள்ளே நுழையிறதோ அது ஆண்டு அலட்சியப்படுத்துவதற்கு சமம் மற்றவங்களுடைய ஜபத்துக்கு அது இடையூறாக இருக்கும் அதனால் ஜபத்துக்கு முன்னாடி எந்தி போகிறது பற்றி தப்பே கிடையாது அவசரமாக பஸ்ஸை பிடிக்கணும் அது பிடிக்கணும் போகிறவங்க தாராளமாக போகலாம் ஜெபம் இன்னும் நான் தொடங்கிட்டோம் அப்படின்னா அது மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் ஆத்மாவை இந்த புது வருஷத்தில் நீ உண்மையான கிறிஸ்தவனா வாழணும் அதனால தான் முதல் செய்தியே இதுதான் மறிப்பதற்கு முன்பதாக பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் நீ மனம் திரும்பி பிரயோஜனம் இல்லை உன்னுடைய மகளோ மகனோ புருஷனோ மனைவியோ செத்ததுக்கு அப்புறம் நீ மனம் திரும்பி பிரயோஜனம் இல்லை கர்த்தரையை தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமா இருக்கும் போதே அவரை நோக்கி கூப்பிடுங்கள் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தோல்வி வந்ததுக்கு அப்புறம் விசா எல்லாம் நஷ்டமானதுக்கு அப்புறம் நீ ஆண்டு தேடிட்டு வந்து என்ன பிரயோஜனம் நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன் நீ கேளேன் என்றாய் நீ கீழ்படியாதது சிறு வயது முதலே உன்னுடைய பழக்கம் எத்தனை நல்ல விதமா நீ வாழ்ந்த சமயத்தில் உனக்கு எத்தனை தடவை அப்பா அம்மா எவ்வளவு தூரம் கெஞ்சி கெஞ்சி கேட்டாங்களே அழுதாங்களே தம்பி தங்கச்சி உன்னுடைய வாழ்க்கையும் அப்படிதான் எத்தனை முறை உனக்காக எவ்வளவு தூரம் அவங்க அழுதுருப்பாங்க உன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக்கோ இனிமே எங்கள் அப்பாவை வேதனைப்படுத்த மாட்டேன் எங்கள் அம்மாவை அழ வைக்க மாட்டேன் என் ஆண்டோருடைய மனசை நான் துக்கப்படுத்த மாட்டேன் நான் என்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திடுறேன் என் மனைவிக்கு விரோதமா நிறைய தப்பு நான் பண்ணியிருக்கிறேன் என் மனைவிக்கு துரோகம் பண்ணியிருக்கிறேன் என் புருஷனுக்கும் நான் துரோகம் பண்ணியிருக்கிறேன் கர்த்தாவே நான் பாவி உம்முடைய ரத்தம் இன்னைக்கு என்னை கழுவணும் அண்டு நான் சாவதற்கு முன்பு உங்களுடைய ரத்தம் என்னை கழுவிடணும் மனம் திரும்பின அனுபவத்தோட நான் மறிக்கணும் ஆண்டு அதுதான் நல்ல மரணம் அதுதான் நீர் விரும்புகிறீர் இன்றைக்கு ராத்திரி எங்கள் எல்லாருக்கும் அந்த மனம் திரும்புதலின் அனுபவத்தை நீர் கொடுக்கணும் பாவத்தை ஒத்துக்கொள்ளலாமா எல்லாரும் பாவ அறிக்கை செய்யலாம் ஆண்டு நான் பாவி உன்னுடைய பார்வையில் நிறைய தவறு நான் செய்திருக்கிறேன் உங்களுடைய மனசை வேதனைப்படுத்தின நிறைய சங்கதிகள் என்னுடைய வாழ்க்கையில் உண்டு அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் பாவத்தை ஒத்துக்கணும்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் அறிக்கை செய்யணும் அடுத்தது சொல்லியிருக்கிறார் மூணாவது அதை விட்டு விட வேண்டும் இனிமே நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் இனிமே அப்படி செய்யாமல் இருக்க எனக்கு வெள்ளத்தை கூடும் அப்படி கேட்கலாம் ஏன்னா திரும்ப திரும்ப அதே தவிர நான் செஞ்சிட்டு இருக்கிறேனே ஆகவே பலபுரம் நான் மனம் திரும்பி இருக்கிறேன் பல கூட்டத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு இனிமேல் விழாத ஒரு வாழ்க்கைக்காக நான் ஜபிக்கிறேன் இந்த விழுந்து விழுந்து எந்திரிக்கிற வாழ்க்கை எனக்கு எனக்கு வேண்டாம் நிலையான ஆவி எனக்கு தாரும் சுவாமி கேட்கலாமா கடைசி நாள் உன்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு தீர்மானம் எடுக்குவோம் வருஷத்தின் முதல் மாசத்திலே எங்களுக்கு இந்த நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கிறீர போன வருஷமே செத்து போயிருக்கிறவங்க போன வருஷமே பல பிரச்சனைகளை நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது நீர் எங்களை பலமுறை காப்பாத்திருக்கிறார் என் பிள்ளைய காப்பாத்திருக்கிறேன் என்னுடைய மனைவியை காப்பாத்திருக்கிறேன் என்னுடைய புருஷனை காப்பாத்திருக்கிறேன் எங்க அப்பாவை காப்பாத்திருக்கிறேன் அம்மாவை காப்பாத்திருக்கிறேன் இந்த வருஷம் வேண்டாம் அனுபவிச்ச பிரச்சனைகள் போதும் அனுபவிச்ச அவமானங்கள் போதும் அனுபவித்த தோல்விகள் போதும் நிராசைகள் போதும் இதோ நான் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்ள ஆண்டு வரேன் ரத்தம் என்னை கழுவிட்டும் நீவாவும் பாவம் என்ன நீங்கும் என்று சொன்னீரே தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேடனும் நீசனும் நான் பாவியாகவே வாரேன் பாவம் போக்கும் பலியா என் ஏசுவே வாரேன் நீ வாவும் பாவம் என்ன நீங்கும் என்று சொன்னீரே தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேடனும் நீசனும் நான் பாவியாகவே வாரே

செத்து போயிட்டான் நாம எல்லாம் உயிரோடு கூட இருக்கிறோம் நம்ம பிள்ளைங்க அந்த முன்னாடி ஆண்டோருடைய நினைச்சா வேண்டாம் என் மகன் செத்து போனதுக்கு அப்புறம் திரும்பி என்ன பிரயோஜனம் என்னுடைய புருஷன் செத்து போனதுக்கு அப்புறம் திரும்பி என்ன பிரயோஜனம் இன்னைக்கே இப்பவே நான் வந்துடுறேன் இனிமே நான் உம்முடைய பிள்ளை அந்த மாதிரி என் மனசுக்குள்ள கசப்பு உணர்ச்சி நான் இனிமே வைக்க மாட்டேன் ஒப்புரவாயிடுவேன் விபச்சாரம் வேசிதன மாத்திரம் அல்ல பாவம் பல வருஷமா சில இடத்துல பேசாம இருக்கிறதும் அதுவும் பாவம் நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒரு மன்னீங்கள் கிருபி கர்த்தாவே பாவத்தை மன்னிப்பதற்கென்றே பரலோக சந்தோஷத்தை எல்லாம் விட்டுட்டு அவமானப்பட்டு குற்றுயிரும் வேதனையுமாய் சிறுவையில் தொங்கினீரே நன்றி தேவா நன்றி நாங்க செஞ்ச கையில பாவத்துக்கு நீர் கையில அந்த எல்லாம் ஆணி விட்டுடு என்ன அடிச்சிரு நீ அவனை காப்பாத்திரு இப்படி சொல்லி சீல் ஒவ்வொரு அவயத்திலும் எல்லா தண்டனையும் எங்களுக்கு பதிலாக ஏற்றுக்கொண்ட தெய்வமே தெய்வ குமாரனே இன்றைக்கு ராத்திரி யாரெல்லாம் நான் பாவி என்னை மன்னியும் இந்த ஒரு விசை என்னை மன்னித்தருளும் என்று கெஞ்சி கேட்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாவம் நிச்சயத்தை தந்து தைரியமாய் இன்றைக்கு ராத்திரி நான் மனம் திரும்பினேன் என்று சொல்லத்தக்கதாய் ஒரு பெரிய சந்தோஷ வார்த்தை அவங்களுடைய வரட்டு மாண்டுகிறேன் மனம் திரும்பின அனுபவத்தை இன்றைக்கு ராத்திரி நான் பெற்றுக்கொண்டேன் என்று தைரியமாய் சொல்லத்தக்கதாய் கிருப செய்யும் நீ சிந்தின ரத்தம் வேஸ்டா போக கூடாது எல்லாரையும் தொடரும் எந்தெந்த மதத்தை இருந்தாலும் சரி கிறிஸ்துவங்களுக்காக நீர் வந்தவர் அல்ல எல்லா மக்களுக்காகவும் நீர் வந்தவர் நீ இதை கேட்கறவங்க பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க பாவத்தையும் மன்னிக்கணும் அவங்களுக்காகவும் நீர் மறித்தேன் ஆஹ் இயேசுவே நீர் மன்னித்தது எனக்காகன்னு யாராவது நம்பி இப்போ ஜெபிச்சாங்கன்னா அவங்களையும் மன்னிச்சு அவங்களுக்கு உடைய சந்தோஷத்தை நீர் தரணும் அண்டுவரே நன்றி ஆண்டுவரே ஜெபிச்சவங்க எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டதுக்காக நன்றி எங்களுக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஏசுவி நாமத்திலேயே இந்த துதியும் கணத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் ஆமே ஆமீனா உந்தனு காதவி நானே அடிப்பட்டின் உன் பாவத்தை சுமந்தே உந்தனு காதவி நானே அடிப்பட்டின் உன் பாவத்தை சுமந்தே ியன் திரு ரத்தால் உன்பம் சந்தியன் திரு ரத்தல் உன் பாவம் தீர்த்து விட்டேன் வா விளை துனில்லா எவா ஆல்லை துணில்லா விவா பாலை துன் பாவ அழலில் விழுந்து குன்றி போனாயோ ஓடிய பாவ அழலில் விழுந்து குன்றி போனாயோ ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான் ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான் ஒன்றுக்கும் அஞ்சாதுவா மாலை துல்லா தேவா பாலைத்து நில்லா தேவா பலைத்து நில்லா தேவா மாலைத்து நல்லா தேவா மலைத்து